அரிநாடார் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி. சாத்தான்குளம் இரட்டை படுகொலை வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் உண்மைத்தன்மையை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய மேஜிஸ்திரேட் அவர்களை சாத்தான்குள காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதா என்று ஒரு மேஜிஸ்திரேட் அவர்களையே மிக கேவலமாக பேசிய காவல்துறையினரை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு பாரத பிரதமரே தவறு இழைக்கும் பட்சத்தில் அவர் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை வழங்கக்கூடியவர்கள் நீதியரசர்கள். நீதியை நிலைநிறுத்தக்கூடிய நீதியரசர்களுக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் செய்வதை ஒருபோதும் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையினர் என்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய மகத்தான அரும்பணியை செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறையினருக்கே களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து சாத்தான்குளத்தில் காவல் நிலைய காவலர்கள் தொடர்ந்து காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உரிய தண்டனையை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வழங்குவதற்கு ஏன் தயங்குகிறார் என்பதுதான் புரியவில்லை. அவர்கள் செய்வது குற்ற செயல், அவர்கள் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்பதையெல்லாம் அறிந்தும் கூட மூத்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது உரிய தண்டனையை, உரிய கொலை வழக்கை, உரிய வழக்கை பதிவு செய்து தண்டனை வழங்க ஏன் தயங்குகிறார்கள்? ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதியரசருக்கே இது போன்ற நிலை என்றால் சாமானிய மக்களுக்கு இந்த காவல்துறையினர் என்ன செய்வார்கள்? உரிய நீதியை வழங்குவார்களா? சட்டப்படி இவர்கள் எல்லாம் நடந்து கொள்வார்களா என்பதெல்லாம் கேள்விக்குரியல்லவா? எனவே பொதுமக்கள் இதுபோன்ற கொடிய செயலை நிகழ்த்தக்கூடிய காவலர்களை இனிமேலும் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் புரிந்து கொண்டு உடனடியாக இந்த இரட்டை படுகொலையை நிகழ்த்திய காவலர்கள் அனைவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனையை வழங்க வேண்டும். அதேபோல நீதியரசர்களாகிய உள்ள மாஜிஸ்திரேட் அவர்களை தகாத வார்த்தைகளை கூறிய சாத்தான்குளம் காவல் நிலைய காவலர்களை உடனடியாக அவர்களுக்கு உகந்த தண்டனையை நீதியரசர்கள் வழங்க வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.